அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சஃபிகா சிக்னேச்சர்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, ஈதி பெருநாளைக்கு செய்த கோழி சம்பல், தால்ச்சா. இன்னும் நம்ம சேனலில் போடாமல் இருந்தோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோழி சம்பலுக்கு தேவையான 6 கோழி வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு கொடுத்து நம்ம பெதறி வச்சுருக்கோம். அதை பொறிச்சு எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வாங்க, கோழி சம்பலுக்கு தேவையான சட்டி, 6 கோழி சமைக்க போகிறோம். அதுக்கு தக்கன பெரிய சட்டி எடுத்துக்கிறோங்க. எடுத்து அது கூட ஆயில் சேர்த்துக்கிறோங்க. சட்டி சூடானதோட ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோங்க. அது கூட நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார்ப்பு போட்டுக்கிறோங்க. நல்லா ஆயில் சூடானதோட கீ எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அது கூட ரொம்ப இலை, டவுன் பண்டான் இலை, அதுவும் 2 எடுத்து கட்டி போட்டுக்கிறோங்க. பெரிய வெங்காயத்தில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோங்க. கோழி சம்பல் பெருநாள், நம்மளுக்கு ஈதுனால 6 கோழி தேவைப்படுது. வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க, அதுக்காக தான் நம்ம கூடுதலாக செய்கிறோம். இப்போ மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் 1 கரண்டி சேர்த்துக்கிறோங்க. நம்ம 6 கோழி சம்பல் செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூடுதலாக எல்லா மசாலாவுமே சேர்க்கணும். சிலர் 1-2 செய்வீங்க, அதுக்கு தக்கன நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தக்கன சேர்த்துக்கிறோங்க. இது என்ன மசாலா பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய், பழுத்த மிளகாய், தக்காளி, வெங்காயம், சிறை, இது எல்லாம் கொடுத்து நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்ச மசாலா தான் அந்த கோழி சம்பலுக்கு உண்டான மசாலா. இதை நல்லா ஆயிலில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோங்க. வதக்கினதுக்கப்புறமா 1 கரண்டியில் சில்லி சோஸ் ஆட் பண்ணிக்கிறோங்க. சில்லி சோஸ் இந்த சம்பலுக்கு முக்கியம்தான், கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா தான். அதையும் இது கூட நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க, கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறோங்க. நல்லா சேர்த்துக்கிட்டு அது கூட 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து சம்பல் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகணும். ரெட் கலரில் நல்லா கிடைக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ரெட் கலர் ஆனதுக்கப்புறமா மல்லி, புதினா சேர்த்து இது கூட இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் 6 கோழி பொறித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சம்பலோட டேஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறோங்க. உப்பு, பருப்பு நம்மளுக்கு எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா இப்போ கோழி நான் பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கோழி பொறிச்சதை உங்ககிட்ட நான் வீடியோ எடுக்க முடியலை, பொண்ணு வேலையாக இருந்தாங்க. அதனால் நான் கோழி 6 கோழி பொறிச்சு வச்சுருந்ததை இப்போ இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கொதி வந்தால் போதும். ஏண்டா நம்ம ஏற்கனவே கோழி ஃப்ரை பண்ணியாச்சு, சம்பளும் நல்லா கொதிக்க விட்டாச்சு, பச்சை வாசையெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதேமாதிரியே நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு சிக்கன் சம்பல் ரெடி ஆயிடுச்சு, ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக மல்லி, புதினா நம்ம சேர்த்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு சுவையான சூப்பரான கோழி சம்பல். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈது பெருநாளைக்கு செய்த மட்டன் தால்ச்சா தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். பெரிய சட்டி எடுத்துக்கிறோங்க. சட்டி சூடானதும் ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், ஸ்டார்ப்பு, டவுன் பண்டான் இலை சேர்த்து, ஆனியன், 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் 1-3 கரண்டி சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோங்க. தக்காளி, புதினா, மல்லிக்கீரை அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, கோபீஸ், கேரட், கத்திரிக்காய், மாங்காய், பச்சை மிளகாய் இது எல்லாம் நான் நறுக்கி சுத்தம் பண்ணி அலசி வச்சுருந்தேன். வாழைக்காய் 2 நறுக்கி சேர்த்துக்கிறோங்க. தால்ச்சாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மசாலா கூட நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோங்க. வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன மசாலா சேர்க்குறோம்னா, நம்ம வறுத்து அரைச்ச அதே மசாலா, நச்சீரகம், பெருஞ்சீரகம்,
மிளகு, பட்டை, ஏலக்காய் கொடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் நல்லா 4 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ ஆட்டு நெஞ்சு எலும்பு, துவரம்பருப்பு இது ரெண்டையும் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ என்ன மசாலா சேர்க்குறோம்னா, முந்திரி, பாதாம் அரைச்சி வச்சுருந்தோம், கசகசா இதெல்லாம் கொஞ்சம் இது கூட சேர்த்தோம்னா ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கிறோங்க. தால்சாக்கு புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிக்கரைசலையும் நம்ம இது கூட இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்ததுக்கப்புறமா இப்போ திறந்து தேங்காய் பால், தயிர் அதுவும் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது ரொம்ப முக்கியம் தால்சாக்கு. இப்போ கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான தால்சா ரெடி. 3 குழம்புமே நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம். மறுநாள் பெருநாள் அன்றைக்கு பகல் சாப்பாட்டுக்கு நான் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணினேன். வாங்க சமைக்கிறத நம்ம பார்க்கலாம். பெரிய குக்கர் எடுத்து அடுப்பில் ஜூடு பண்ணிக்கிட்டு, ஜூடானதும் நெய் சேர்த்துக்கிறோங்க. கீ சேர்த்துக்கிட்டு பிரியாணியில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு கொடுத்து 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. என் பொண்ணு அரிசியில் விளையாடுறாங்க பாருங்கள். நான் ஊற வச்சுருந்த அரிசியில் அவங்க கையை விட்டு கிளறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கை எப்படி செவந்திருக்குன்னு எல்லாரும் சந்தேகமாக பார்ப்பீங்க. கை நல்லா செவந்திருக்கு, நெகமத்திரம் செவக்கலைண்டு அவங்களுக்கு ஸ்கூல் திறந்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்படி மருதாணி போட சொன்னாங்க. நான் தான் போட்டு விட்டேன். இப்போ நல்லா இந்த பக்கம் வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட 2 பெரிய கரண்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. அது கூட 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன். டவுன் பண்டான் இலை, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருந்தேன். மல்லி, புதினா, பொடி மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் சேர்த்து கிளறி விட்டுக்கிறோங்க. இது பிரியாணி மசாலா தூள் சேர்க்குறேன். ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நான் சேர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர். தயிர் சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறமா மட்டன் 2 கிலோ எடுத்திருந்தேன். 2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்து குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி, அளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் தயிர் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும். எலுமிச்சம்பழ பொடி என்கிட்ட இருந்ததுனால அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் டேஸ்ட்டு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு நல்லா தெரியும். இப்போ 2 கிலோ மட்டனுக்கு 2 கிலோ அரிசி சேர்த்து இந்த குக்கரில் வேக வைக்க முடியாது. நான் தம் பிரியாணி பெரிய சட்டியில் போடலான்னு பார்த்தேன். 3 பெரிய சட்டிலையும் நம்ம குழம்பு வச்சாச்சு. அதனால் இந்த பெரிய குக்கரில் நான் நல்லா ஒரு கொதி வந்ததோட 2 குக்கராக பிரிச்சுக்கிட்டேன். பெரிய குக்கர்லேயும் சின்ன குக்கர்லேயும் பிரித்தாச்சு. இப்போ நம்ம சின்ன குக்கர் சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி பார்க்கவே எவ்வளவு எம்மியாக ருசியாக இருக்குன்னு பாருங்கள். மேலே மல்லி, ஆனியன் ஃப்ரை பண்ணி, முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி, கொஞ்சமாக கீ சேர்த்து கிளறி விட்டு சாப்பிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் என் பையன் மூத்தவர் ரோம்பு பெருநாளைக்கே செய்து போட்டார். வருஷ வருஷம் ஒரு கலரில் அவர் செய்வாங்க. என்னோட சின்ன பையன், என் செல்லக்குட்டி, அம்மா, செல்லம் அவங்க தான் நான் என்ன சமைச்சாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பண்ண மட்டன் பிரியாணி, சீர்குருமா, ரைத்தா, வட்டலப்பம் எல்லாமே அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும். ஹஜி பெருநாள் நான் வாழ்த்துக்கள். வீட்டில் என் அம்மா எப்போ சமைச்சவங்களோ நான் தான் முதல் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் சும்மா அதுவும் எரிச்சி நல்லா டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கு. வாங்க சீர் குருமா சாப்பிடலாம். டேஸ்ட் சும்மா அப்புறம் இருக்கு பார்க்கலாம். என் அம்மா எப்போ சமைச்சாங்களோ நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் சும்மா அது இல்லை. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் பட்டனை ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். வட்டலப்பம், ரைத்தா அண்ட் சீர்குருமாவோட வீடியோ ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.